வணக்கம் மக்களே. சரியான தூக்கம் இல்லாததுனால வரக்கூடிய நோய்கள் கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குங்க. சரியாக தூக்கம் வரல, சரியாக தூங்குறதில்ல, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டு கடைசியில் நமக்கு பல வியாதிகள் வந்து வருது அப்படின்னு வந்து. ஸோ வந்து சரியான தூக்கம் இருந்தால் தாங்க ஒருத்தங்க நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய ஒரு டைமே வந்து 10-11 மணி ஆகி தூங்கிறது 1-2 ஆகிடுது. இப்போல்லாம் அது ஒரு காமனான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதனால் எவ்வளோ வியாதிகள் வருதுன்னு தெரியுமா? என்னென்ன உடல் கோளாறுகள் வரும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பதிவில் அதற்கான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை தினந்தோறும் பாருங்கள். ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். ஸோ வந்து உடல்நல பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடல் பருமன், போதுமான தூக்கம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வந்து உடல் பருமன் ஏற்படுமா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சாப்பிடக்கூடிய இரவு உணவு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம தூங்குறதும் ரொம்ப லேட் ஆகிடும். இதனால் நமக்கு கலோரிகள் அதிகரிச்சுட்டு கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுடைய உடலில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக வியாதிகள் ஏற்படும், உடலுக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தூக்கம் இல்லாததுனால உடல் பருமன் தான் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் உடல் பருமன் அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தூங்காமல் இருங்க. அதனால் என்ன பண்ணணும், ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டு உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக தூங்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், தூக்கம் இல்லாததுனால இரவு சரியாக தூங்காததுனால இதய கோளாறுகள் வரும். தூக்கமின்மை இரத்த அழுத்தத்தையும் வந்து ஏற்படுத்தி இதய நோய் வருவதற்கான ஒரு வாய்ப்பை அதிகரிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து சரியான தூக்கம் இல்லாததுனால முதல் விஷயம் உடல் பருமன் அதிகரிப்பு, அதுக்கப்புறம் இதயம் கோளாறு. இதயம் இந்த மாதிரியான நம்ம உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூங்குற டைம் தான் வந்து அது ஓய்வெடுக்கும். நம்ம தூங்காமல் இரவு முழுவதும் முழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரியான பார்ட்ஸ் வந்து அது ஓய்வெடுக்காமல் அடுத்த நாள் காலையில் அந்த ஒரு வேலையை அது சரியாமல் வந்து இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து இதயத்தில் பிரச்சனை வர்றது, இதய ஓட்ட வர்றது, இது மாதிரியான நிறைய வந்து பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயங்களில் நம்ம இதயத்திற்கு ஆரோக்கியமான உணவுகள், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள், புரோட்டீன் நிறைந்த உணவுகள் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு ரெஸ்ட்ன்றது தேவையில்ல. அந்த ஒரு ரெஸ்ட் வந்து ஒரு 6-7 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நம்மளுடைய உடலை பாதுகாக்க, உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க நீங்கள் எடுத்துக்க கொள்ள வேண்டிய விஷயங்களில் இது நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. அடுத்த விஷயம் நுரையீரல் பாதிப்பு. நுரையீரல் எதனாலெல்லாம் பாதிக்கும் சொல்லுங்கள், மது அருந்துதல், புகைப்பிடித்தல் இந்த மாதிரியான விஷயங்களில் நுரையீரல், கல்லீரல் எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ நீங்கள் என்னதான் குடிச்சிட்டு தூங்காமல் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படும். அதனால் நல்ல ஒரு உறக்கம் அப்படின்றது வரும் தான், இருந்தாலும் நமக்கு நம்மளுடைய மைண்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் இரவு நேரங்களில் குடிப்பது அப்படின்றது ரொம்ப தவறான விஷயம். அது குடிச்சிட்டு நீங்கள் தூங்காமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உயிர் ரத்த அழுத்த பிரச்சனை, தூக்கமின்மை உயிர் ரத்த அழுத்தத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனால் நமக்கு பல நோய்கள் ஏற்படும், அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைகிறது. போதுமான தூக்கம் இல்லாததுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக ஃபீவர் வர்றது, ரொம்ப சீக்கிரமாக வந்து பிரச்சனைகள் ஏற்படுறது, அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜுரம் ஏற்படுமா. ஸோ வந்து வைரஸ் ஃபீவர் இது மாதிரி எல்லாமே காரணம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடல் அதிகமாக இல்லாதது தான். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதற்கு தேவையான உணவுகள், ஆரோக்கியமான பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம், ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இரத்த சர்க்கரையுடைய அளவு அதிகமாக, குறிப்பாக சர்க்கரை வியாதி, தூக்கமின்மை வந்து சர்க்கரை வியாதி நோய் வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து தூக்கமின்மையினால் நமக்கு வந்து இதய கோளாறுகள், நுரையீரல் பிரச்சனை இதெல்லாம் விட இந்த சர்க்கரை வியாதி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அதே மாதிரி நல்லா வாக்கிங் போகணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தூக்கமும் நமக்கு வேணும் அப்படின்றாங்க. அதனால் ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் தூக்கம் வரும். நல்லாவே வந்து தூங்கினா தான் அடுத்த நாள் காலையில் ரொம்ப ஆரோக்கியமான விஷயத்தில், ஆரோக்கியமான வேலைகளை நம்மளால் வந்து செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க நமக்கு வந்து மன அழுத்த பிரச்சனை அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம். எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் எதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா
நிறைய வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தூக்கமின்மை அப்படின்றது நமக்கு ஒன்று அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு இந்த மாதிரியான பல நோய்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. தூக்கமின்மை மன அழுத்தத்தை அதிகரிக்குது. பதட்டம், ஸோ வந்து தூக்கமின்மை பதட்டத்தை ஏற்படுத்துமா, அடுத்த நாள் நம்மளால ஒரு வேலையை நார்மலாக செய்ய முடியாது, ரொம்பவே வந்து பதட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கவனக்குறைவு, போதுமான தூக்கம் இல்லாததுனால கவனம் வந்து செலுத்த முடியாது. அது படிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேலையை செய்யறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து போறதா இருக்கட்டும், இது மாதிரி எல்லாமே நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்த விஷயம் மனசோர்வு, தூக்கமின்மை மனசோர்வை வந்து ஏற்படுத்துதுங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் வந்து நிறைய தொந்தரவுகள் பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், நல்ல ஒரு தூக்கம், ஒரு 6 to 7 மணி நேரம் நல்ல ஒரு உறக்கம் வேணும். நான் சொல்லக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. முதல் விஷயம் ஓட்ஸ் நிறைந்த உணவுகள், காலை உணவாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை இலை காய்கறிகள், நிறையவே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கலோரிஸ் வந்து அதிகமாக காணப்படுது. ஸோ கலோரி நம்ம அதிகமாக சேர்த்துக்கூடாது, அதுக்கு பதிலாக ஃபைபர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபைபர்லாம் நிறையவே வந்து உணவுகள் இருக்குது. நீங்கள் கலோரிகளும் நார் சக்தி நிறைந்த உணவுகளும் சாப்பிட்டு தூங்கினாவே நல்ல ஒரு உறக்கம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் உங்களுடைய உணவுகளில் ஏதாவது ஒரு பழங்கள் வேணும். கண்டிப்பாக பழங்கள் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குங்க. அதனால் பழங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து உணவை எடுத்துக்கவே கூடாது. பழங்கள் காய்கறிகள்லாம் வந்து இருக்கணும். ஸோ சரியான தூக்கம் கிடைக்க என்னங்க செய்யணும், முதல் விஷயம் என்னென்னா இந்த ஸ்க்ரீன் டைமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணும். நிலையான தூக்க நேரம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்ம தூங்குற நேரமாக இருக்கணும். தேவையில்லாத இந்த படுக்கையில் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் போன்ற மின்னணு சாதனங்கள் பயன்படுத்துறதை நம்ம தவிர்த்துட்டாவே நமக்கு வந்து தூக்கம் அப்படின்றது நார்மலாக வந்துடும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கவலையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து நிலையான தூக்கம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. மன அழுத்தத்தை குறைக்கணும், மன அழுத்தத்துக்கான எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னா யோகா, தியானம் இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸை நீங்கள் செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 minutes வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு எக்ஸசைஸோ யோகாவோ நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல ஒரு தூக்கம் வரும். சரியான தூக்கம் அப்படின்றது நம்மளுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மிகவும் முக்கியமாக பாதுகாக்குதுங்க. போதுமான தூக்கம் இல்லாதனால பலவிதமான உடல் மற்றும் மனநல பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே சரியான தூக்கத்தை வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமான உணவுகள், ஆரோக்கியமான விஷயங்களை செய்யுங்க, ஆரோக்கியமான வேலைகளை கூட நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக வந்து உங்களுடைய உடல் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். உங்களுடைய உடலும் வந்து ரொம்பவே வந்து சோர்வு இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்கள் எதை பார்க்கணும், எதை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், அதை நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். இது போன்ற ஆரோக்கியமான பல விஷயங்களுடன் நான் உங்களை தினந்தோறும் சந்திக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.